தமிழ்நாட்டில் பெய்து வரும் கனமழையால் பெரும்பாலான அணைகள் முழு கொள்ளளவை எட்டியதால் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியிலிருந்து 12,000 கன அடி தண்ணீர் 110 தானியங்கி ஷட்டர்கள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கிளியாற்றின் கரையோர கிராமங்களான முள்ளி வளர்ப்பிறை தோட்ட நாவல் கே கே புதூர் உள்ளிட்ட 24 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் கிளியாற்றில் இறங்கவும் மீன் பிடிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணையிலிருந்து 30,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்கள் ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தில் நிற்க வேண்டாம் எனவும் கால்நடைகளை அழைத்து செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தினார். இதையடுத்து இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கலில் கடந்த ஒரு வாரமாக வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தற்போது நீர்வரத்து 73,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதையடுத்து காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து 6 நாட்களாக சுற்றுலா பயணிகள் வருகைக்கும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.